2019ல் வெளிவந்த வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்துக்கு அப்புறம் சிம்பு நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்க படம் ஈஸ்வரன். சுசீந்திரன் இயக்கியிருக்க இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. மேலும் நந்திதா ஸ்வேதா, இயக்குனர் பாரதி ராஜா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பல சர்ச்சைகளில் சிக்கின இந்த படம் அதை எல்லாத்தையும் கடந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஈஸ்வரன் படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சிம்பு ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்களும் கிடைச்சிருக்கு. ஈஸ்வரன் படம் வெளியான முதல் நாள்லேயே உலகம் முழுவதும் 5 கோடி முதல் 7 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. சென்னையில் முதல் நாளில் மட்டும் 20 லட்சம் வசூல் கிடைச்சிருக்கு. இந்த படம் தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வசிக்கிற பெரியசாமியோடைய பெரிய குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளை அவருக்கு துணையாக இருக்க ஈஸ்வரன் எப்படி தீர்க்கிறாரு அப்படின்றது தான் படத்துடைய கதைக்களம். இந்த படத்தை அடுத்து மாநாடு படத்தில் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க. பாரதி ராஜா, எஸ் ஜே சூர்யா, எஸ் ஏ சந்திரசேகர், பிரேம்ஜி, கருணாகரன், பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ், பிக்பாஸ் டேனியல், ஒய்ஜி மகேந்திரன் போன்றோர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க ரிச்சர்ட் எம் நாதன் ஒளிப்பதிவு செய்கிறாரு. மேலும் 10 தல படத்துலையும் சிம்பு நடிச்சிட்ருக்காரு. சில்லுன்னு ஒரு காதல் இயக்குனர் கிருஷ்ணா இயக்கிட்டிருக்காரு 10 தல திரைப்படத்தை. கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மஃப்டி படத்துடைய ரீமேக்காக எடுக்கப்பட இருக்க திரைப்படம் தான் 10 தல. இந்த படத்தில் முதல் முறையாக சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திக் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்க இருக்காங்க. இதையடுத்து சுதா கொங்காரா இயக்க இருக்க படத்தில் சிம்பு நடிக்க இருப்பதா செய்திகள் வெளியாகி இருக்கு. சுதா கொங்காரா இதற்கு முன்னாடி 2010ல் வெளிவந்த துரோகி திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிகர் விஷ்ணு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். 2016ஆம் ஆண்டில் தமிழ், ஹிந்தி ஆகிய 2 மொழிகள்லேயும் வெளியான படம் இறுதி சுற்று. குத்துச்சண்டை விளையாட்டை மையமாக வச்சு சுதா கொங்காரா எழுதி இயக்கிய திரைப்படம் தான் இறுதி சுற்று. இந்த படத்தில் மாதவன் ஒரு குத்துச்சண்டை பயிற்சியாளராக நடிச்சிருந்தார். 2020ஆம் ஆண்டு வெளியான சூரரை போற்று, இந்த படத்தை சூர்யாவே தயாரித்து சூர்யாவே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிச்சிருந்தாங்க. ஊர்வசி, மோகன்பாபு மற்றும் கருணாஸ் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. சுதா கொங்காராவும் சிம்புவும் இணைய இருக்க செய்தி இணையதளங்களில் எப்போ வெளிவந்துச்சோ அப்போ இருந்தே சிம்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி இருக்குது.